ஹாய் வணக்கம், அப்போ கபார் சும்மா கவன்கவான் அறிஞர்களே வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பாசிப்பேரில் உருண்டை, பாசிப்பேர் உருண்டை. ஸோ வாங்க இப்போ செய்யும் முறையை பார்ப்போம். இந்த வந்து பாசிப்பேர் இருக்குது. இந்த பாசிப்பேரை நான் வந்து பெருக்கத்து கொள்ள போட்டு அவிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதை அவிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கோன்னு. பின்னர்களே இப்போ நம்ம உருண்டை சுடுறதுக்கான மேல் மாவு கரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து ஒரு கப்பு கோதுமை மாவும் அரை கப்பு அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தேவையான அளவுக்கு மஞ்சள் கலரும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கிணறு இதை கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கிணறுலே இந்த திக்கு பதவும் போதும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இங்கே ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம பாசி பயிர் உருண்டைய நம்ம இதில் தொட்டு எண்ணெயில் போடும்போது அதையெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் இதாக எண்ணெயே வந்து இது வீணாக போயிடும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம பாசி பயிர் வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே நேரில் இங்கே பாருங்கள், நம்ம பாசி பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம நசுக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே தேங்காய் பூ வச்சுருக்கேன். தேவையானாலும் தேங்காய் பூ இதில் போட்டுக்குங்க. இதை நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. ஏன்னா இதை நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். நான் நசுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் நேர்களே, நம்ம தேங்காய் பூ பாசிப்பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே தேவையான அளவுக்கு கருப்பு சீனி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு சீனி இல்லைன்னா வெள்ளை சீனி கூட போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையை குடிச்சிக்கோங்க. நேர்களே இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குடிச்சி வச்சுக்குவோம். செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கிணறுலே இது எல்லா பாசிப்பேரும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவு கரைச்சல இந்த மாவில் வந்து ஒரு உருண்டையை நம்ம போட்டு நம்ம மாவில் போடுவோம். பாருங்க நேர்களே இந்த மாதிரி கையில் வந்து போட்டு ரொம்ப நிறையாவும் போட்டுக்கூடாது. நான் ஏன்னா இந்த உருண்டை வந்து எண்ணெயில் உன்னோட ஒன்றா ஒட்டிக்கிட்டேன் பிரிஞ்சு போயிடும். இது புதுசாக பிகினிங் செய்யுங்களா செஞ்சு பாருங்கள். இது நான் இப்படி தான் செய்வேன். இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். டீ டைமுக்கும் சாப்பிடலாம். ஓகே, ஒரு பக்கெட்டு வந்த பிறகு அப்புறமா நம்ம திருப்பி போடுவோம். ஓகே, ஒரு சைடு வந்துருச்சு, நம்ம திருப்பி போடுவோம். மெதுவாக திருப்பி போடுங்க நேர்களே. இந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பின்னர்களே இப்போ நம்ம பாசிப்பேர் கூட வெந்துருச்சு. இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். எடுத்து இந்த மாரி வடிச்சட்டி வச்சுருந்தேன், எண்ணெய் வடிக்கிட்டோம். ஓகே, மறுபடியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்து ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க. தீங்கிச்சுன்னா நல்லா இருக்காது, கலரே மாறி போயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேர்களே, ரொம்ப ருசியாக இருக்கும். இனிப்பு இனிப்பு பரவாயில்லது. நம்ம பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சை பயிறு உருண்டை.
வணக்கம் நேர்களே. இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இதுதான் நம்ம பச்சை பெரு உருண்டை. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேர்களே. ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லா மெதுவாகவும் இருக்கும். இது பாருங்கள், ஓ சூடாக இருக்குது. இப்போ ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் நேர்களே. ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்களே, ரொம்ப ருசியாக இருக்குது. என்னப்பா இது, டீ டைமுக்கு சாப்பிட்லாம் நம்ம. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.